ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாய்நேகா கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலில் வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கு வந்து பிடி கொலக்கட்டை வந்து காரம் இனிப்பு ரெண்டுமே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் எள் எடுத்திருக்கேன். கருப்பு எள் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வெள்ளை எள் தான் இருக்குது, அதை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். லைட்டாக அந்த பொரியிற மாதிரி லைட்டாக வெடிக்கும், அந்த அளவில் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா எள், அதையும் ஒரு கைப்பிடி அளவு நடக்கடலை பருப்பு அதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை வந்து ஒன்றும் பாதியமாக வந்து நம்ம இந்த மாதிரி பொடிச்சு வச்சிடலாம். ரொம்ப வந்து இருக்கக்கூடாது எண்ணெய் வர மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு பேனில் நான் இன்றைக்கி வந்து 1/4 கப் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன், பொடிச்ச வெல்லம். அதுக்கு வந்து 1/2 கப் வந்து தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து பச்சரிசி மாவு கொலக்கட்டைக்கு வந்து 1 கப் எடுக்க போகிறோம். 1 கப் மாவுக்கு வந்து 1/2 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும், 1/4 கப் வெல்லம். இதுதான் அளவு, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வெல்லம் எல்லாமே வந்து கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து வடிகட்டிட்டு திருப்பி அடுப்பில் வச்சுக்கலாம். இது கூடயே வந்து ஒரு 4 ஏலக்காய் வந்து தட்டி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து வடிகட்டியாச்சு. வடிகட்டிட்டு நல்லா வந்து கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே வந்து கொலுக்கட்டை மாவு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இது வேறு ஒன்றுமே இல்லைங்க, நார்மலாக நம்ம பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு காய வச்சு அரைச்சி வச்சுருக்கு. வேறு வறுக்கலை எதுவுமே பண்ணலை, சூப்பராக சாஃப்டாக வரும். கடையில் இருக்க மாவாக இருந்தாலும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். இப்போ நல்லா வந்து கலந்துடலாம். அந்த தண்ணி எல்லாம் போகணும், கெட்டியாக இருக்கும். அந்தளவுக்கு கலந்துட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கலந்தாச்சு பாருங்கள், அந்த கடாயில் வந்து ஒட்டாமல் வருது. இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சுக்கலாம். இது கூட 1/2 கப் வந்து துருவின தேங்காய் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா எள்ளும் வந்து கடலைப்பருப்பும் அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு இதை தனியாக வச்சுக்குவோம். கொஞ்சம் வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதே சமயம் நம்மளுக்கு கையிலலாம் ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக சேர்த்துட்டு கலந்துட்டு நான் இன்றைக்கி வந்து அந்த சைடு வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கு. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம கொலக்கட்டை வந்து வேக வைக்கணும். அதே மாதிரி ஸ்டீம் பிளேட்டில் வந்து கொஞ்சம் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து பிடி கொலக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பால் எடுத்து நம்ம கையில் வந்து நல்லா இது பண்ணி இந்த நம்ம 4 விரல் அதில் வந்து பதிகிற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பிடி கொலக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு இதை ஃபுல்லாக அடுக்கிக்கலாம். இப்போது எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து வேக வச்சிடலாம். ரொம்ப வந்து வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம அடுப்பில் போட்டு கிளறினது தான். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது 5 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக நம்மளோட இனிப்பு பிடி கொலக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வந்து இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா ஆறுனதுக்கப்புறமும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் விற்கிற மாவுலையும் இதே மாதிரி செய்யலாம். அடுத்து வந்து இப்போ நம்ம உரப்பு கொலக்கட்டை பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் 1 கப் வந்து பச்சரிசி மாவு கொலக்கட்டை மாவு அதான் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம் நல்லா. இப்போது ஒரு கடாயில் வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து சேர்த்துக்குவோம். கடுகு உளுந்து நல்லா வந்து பொரியணும். நல்லா வந்து பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அடுத்து நான் 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நல்லா வந்து பொரியட்டும். நல்லா வந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம இந்த தாளிப்பை வந்து சேர்த்துக்குவோம். இது கூட 1/4 ஸ்பூன் மட்டும் நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்றலாம். இப்போ இந்த மாவு வந்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கணும். இதுக்கு வந்து நல்ல சூடான தண்ணி, நல்லா வந்து கொதிக்கணும் அந்த தண்ணி. அந்த தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சுக்குவோம். இது கூட நான் இன்றைக்கி வந்து 1/4 கப் மட்டும் தேங்காய் பூ சேர்த்துருக்கேன்.
தேங்காய் பூ சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே மாதிரி கொலக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். தேங்காய் பூ சேர்த்திங்கன்னு சொன்னால் இனிப்புலையும் சரி காரத்துலேயும் சரி. ஸோ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கொலக்கட்டை மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சுக்குவோம். ரொம்ப வந்து ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருவோம். மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதே போல் தான் நம்ம ஸ்டீம் பிளேட்டில் வந்து நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு இதே மாதிரி சின்ன சின்ன பாலாக சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம கையில் வந்து பிடிச்சு நம்ம வச்சிடலாம். கார கொலக்கட்டை ரெடி ஆகிடும். தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்குது இட்லி பாத்திரத்தில். நம்ம வச்சுட்டு ஒரு 5 ஒரு 7 வரைக்கும் நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துருவோம். நல்லா வந்து ஷைனிங்காக தெரியும், அந்தளவுக்கு வந்து வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், 5 ஆகிடுச்சு. நம்மளோட கார கொலக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதையும் வந்து நான் பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். சூப்பராக சாஃப்டாக இருக்குல்லையா? கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாய்நேகா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்ட எல்லாருக்கும் நன்றி.